ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஜஸ்ட் உளுந்து இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்துட்டு வீட்டிலேருந்து புட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உளுந்து புட்டு எப்படி சொல்லணும்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் கருப்பு உளுந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி நார்மலாக இருக்க உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதில் நல்லா கலர் வந்து மாறணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் அப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு வாசனை வரணும். ஸோ அதை வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கப்பில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லாவே வந்துட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா வந்து அரிசி வந்து ஃப்ரை ஆயிருச்சு பாருங்கள். ஸோ அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதே நம்ம இந்த உளுந்து கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இப்போ உளுந்து வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடர் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறை கரப்பாக இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நம்ம புட்டுக்கெலாம் எப்படி மாவு பசையமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணி எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஃபஸ்ட் வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பக்கமே இந்த வாட்டர் வந்து போடணும். கொஞ்சம் வந்து கட்டிகள் இருக்கும், நம்ம லாஸ்ட்டாக வந்து மிக்சி ஜாரை ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்துட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த ஈரப்பம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து அப்ளை ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து கட்டியாக இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சி நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கட்டிகள் எல்லாமே எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப நேரம் அரைக்கணும்னு தேவைக்கூடாது, ஜஸ்ட் 1 நிமிஷம் அரைச்சாலே போதும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரைக்கப்பளவு பார்த்தீங்கன்னா திருமண தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அடியில் வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் எப்போ மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கா அந்த உளுந்து மாவு கூட வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரை நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ உளுந்து வந்து வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி ஆயிட்டு வெந்துட்டு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே வேறு ஒரு மிக்சிங் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட அரைக்கப்பளவு பார்த்தீங்கன்னா திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு இது கூட நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து சுகர் ஆட் பண்ணுறத நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து சிம்பிளாக வீட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தி. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.